ஹாய் விவாஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நடிகர் அஜித் வீட்டிற்கு விரைந்த முதலமைச்சர் ஸ்டாலின், கண்ணீரில் அஜித் குடும்பம், ஆறுதல் கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின். வாங்க, அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, அஜித் அவர்களின் தந்தை உயிரிழந்த செய்தி இணையதளத்தில் வெளியானதை அடுத்து ஒட்டுமொத்த திரை ரசிகர்களும் திரை பிரபலங்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் ஆழ்ந்த இரக்கத்தை தெரிவித்து வருகின்றனர். அஜித் தந்தையாரின் ECRயில் உள்ள வீட்டில் இறுதி சடங்கு நடத்தப்பட்டு பெசன் நகர் மின் மைதானத்தில் தகனம் செய்யப்பட்டது. இதற்கான அந்த பகுதியில் பலத்த பாதுகாப்புகள் செய்யப்பட்டது. அதே போல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், நடிகர் அஜித்குமார் அவர்களின் தந்தை திரு சுப்பிரமணியன் அவர்கள் மறைந்த செய்தியை கேட்டு வருந்துகின்றேன். தந்தையின் பிரிவால் வாடும் திரு அஜித்குமார் அவர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கல் என்று மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதே போல நடிகரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில், நடிகர் திரு அஜித்குமார் அவர்களின் தந்தையார் திரு PS மணி அவர்கள் உடல்நலக்குறைவால் மறைந்த செய்தியை அறிந்து வருந்துகின்றேன். அஜித் அவர்களின் இல்லத்திற்கு சென்று அவரது தந்தையாரின் திரு உடலுக்கு மரியாதை செலுத்தினோம், குடும்பத்தினருக்கு ஆறுதலையும் தெரிவித்தோம் என்று தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் அஜித்குமார் அவர்களின் தந்தை மறைவுக்கு தனது ட்விட்டர் பக்கத்தில் இரங்கலை தெரிவித்துள்ளார். அதே போல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அஜித்குமார் தந்தை மறைவுக்கு அஞ்சலி செலுத்திய நிலையில், தற்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடிகர் அஜித் வீட்டிற்கு சென்று ஆறுதல் கூறியதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. ஓகே விவோஸ், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.